வாரத்துடைய பிரஸ் ஷோ அண்ட் பிரஸ் மீட்க்கு வருகை தந்திருக்கிற பிரஸ் நண்பர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் வணக்கம். ஸோ முதல்ல உங்களுக்காக ட்ரெய்லர். சந்தோஷ் கிருஷ்ணன் மூர்த்தி சார் கோ ப்ரொடியூசர் அவர்கள், ஹேமா மாலினி மேம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆஃப் தி ஃபில்ம், ஸோ அடுத்தபடியாக டைமண்ட் பாபு சார் பிஆர்ஓ யூனியன் பிரசிடென்ட், உங்களை அன்போடு மேடை கழைக்கிறோம் சார். அவர்களை தொடர்ந்து வி ராஜா அவர்கள் தயாரிப்பாளர் நடிகரும் கூட. தேங்க்யூ சார். குரூப் போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். யூடியூப் புகழ் காத்துக்கருப்புக்கலை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ரேசர் படம் ட்ரைலர் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை நல்லா சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் எல்லோரும் பேசும்போது கம்முன்னு இருந்துட்டு நான் பேசும்போது ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஸுங்கிறது நல்லா கதை நல்லா இருக்குது, ஆனால் ரேஸுங்கிறது கொஞ்சம் பைக் ரேஸுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன், யார் ரேஸ் போனாலும் சரி, பைக் ரேஸ் போனாலும் கார் ரேஸ் போனாலும், என்ன தான் ரேஸ் போனாலும் ஒரு 50-60 போங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரோடு இருக்குது நிலவரத்துக்கு. சிரிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஹெல்மெட்டு மட்டும் போங்க, சைக்கிள்லையா. அதே மாதிரி இந்த ரேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. இப்போ ஃப்ரெண்டர் ப்ளஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா 70 மைலேஜ் கொடுக்குறாங்க, அதில் 70 மைலேஜ் வருது. ஆனால் வந்து இந்த ரேஸ் பைக்கெலாம் மோஸ்ட்டாக வந்து மைலேஜே கொடுக்காது, ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அப்போ அவங்க ரேஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறாங்க, எவ்வளோ தூரம்னு தெரில, ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேங்கில் எப்படி ஃபில் பண்ணுறாங்க, அது எனக்கு ரொம்ப நாள் யோசனையாக இருக்குது. இல்லை ஒரு வேளை ரேஸ் போயிட்டுருக்கும்போது பாதியில் நிறுத்தி பெட்ரோல் போட்டு போவாங்களா, அதெல்லாம் பல சிந்தனைகள் இது மாதிரி இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து ஹீரோவாக வாய்ப்பு கொடுத்துருக்காரு. கதை சொன்னாங்க இப்போ தான், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கதை சொன்னாங்க. இந்த மாதிரி நீ தான்ப்பா ஹீரோ, அங்கேருந்து ஓப்பனிங்லேருந்து ஹீரோ நீ நடந்து வரும்போது போஸ்ட்டாக ஒரு காரில் வந்து இறங்கினோடனே அங்கே ஹீரோயின் மயக்கம் அடித்து ஊந்து கிடக்குறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹீரோயின் வந்து சாதனா ஆண்டி, அவங்கள போட்டிருக்காங்க. இல்லை உண்மையை தான் சொல்கிறேன். ஆமாம், அவங்கள நான் காப்பாற்றிட்டு போகிறது தான் வந்து கிளைமேக்ஸ் தான். அதாவது கதை வந்து ஓப்பனிங்கில் வந்து நான் கார்லேருந்து இறங்கி அவங்கள தூக்குறேன், கடைசியாக அவங்கள காப்பாற்றுறது தான் கிளைமேக்ஸு. இடையில கதை என்னன்னு இன்னும் சொல்லவே இல்லை. அது சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுதான் வந்து ரகசியம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த படத்தில் நான் ஒரு ஹீரோவாக வருவேன். தேங்க்யூ. என்னுடைய அடுத்த படத்துக்கான லீடை வந்து இந்த ப்ரொமோஷனில் சொல்லிட்டாரு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தபடி நம்ம வந்து ஜெனீஷ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் ரேசர் படக்குழுவினர்களுக்கும், இங்கே மேடையில் வீற்றிருக்கும் சிறுபட தயாரிப்பாளர்களின் தலைவர் அன்பழகன் அண்ணன் அவர்களுக்கும், கதாநாயகி கதாநாயகிக்கும், இயக்குனருக்கும், தயாரிப்பாளர்களுக்கும், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசருக்கும், கோ ப்ரொடியூசருக்கும், மற்றும் மேடையில் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கருத்துக்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாரு. சீக்கிரமாக வந்து நம்முடைய குமுறல்கள் எல்லாம் கேட்கப்படணும் அப்படின்னு அதற்காக உழைக்கவும் செய்யணும்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். அடுத்ததாக வந்து நம்முடைய மேடைக்கு பேச்சு பேசுறதுக்காக நம்ம வந்து ஒரு
சீஃப் கெஸ்ட் இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் இன்வைட் ஐ மீன் சொல்ல போய் சொல்லியிருந்தேன் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்சன் தான் இவங்க அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் மோட்டார் சைக்கிள் ரேசர், நிறைய விருதுகள் வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. 2013 கத்தாரில் நடந்த இன்டர்நேஷனல் ரோட் ரேசிங் ஈவெண்ட்டில் முதல் பட்டத்தை அவர் வென்றிருக்கிறாரு. ஸோ இப்படி பல பெருமைகளை சேர்த்திருக்கிற அந்த நபர் தான் நம்ம அழைக்க போகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் ரஜினி கிருஷ்ணன் அவர்கள். எங்கள் படம் பார்க்குறக்கும் எங்கள் டீமை சப்போர்ட் பண்ணுறக்கும் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் டெலிவிஷன் வந்ததுக்கப்புறம் என்னை நிறைய பேர் கண்டுபிடிக்கிறீங்க, நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. ஆனால் நான் டெலிவிஷன் வர்றதுக்கு முன்னாடி மாடலிங்கில் ஒரு ரெண்டு மூணு டைட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். அந்த டைமில் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய டைரக்டர் சதீஷ்க்கு இந்த ஸ்டேஜில் நான் ரொம்ப ஒரு தேங்க் பண்ணணும். தேங்க்யூ சதீஷ். ஸோ டைரக்டர்னா சார் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ஹீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார். த்ரூ அவுட் த திங் ரொம்ப நல்லா வந்ததுக்கு மெயின் காரணம் கேப்டன் ஆஃப் த ஷிப் சதீஷ் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் அகில் சந்தோஷ் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் வித்தின் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் நல்லா ஜெல் ஆனோம். என்னோடய போர்ஷன் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறதுக்கு அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக நாங்கள் என்டர்டெயின் பண்ணுவோம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ அடுத்தபடியாக கதாநாயகன் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். வாங்க.